நம்ம கடல ஊர்ச்சி கலவரம் அதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் பேசு பொருளாக இருக்குது தொடர்ந்து வந்து அந்த பெண்ணின் மரணம் குவித்து பல்வேறு சர்ச்சைகள் வந்தமுன்னா இருக்குது ஸோ தற்கொலை அதுக்கப்புறமா கொலை அதுக்கப்புறம் வந்து அந்த பள்ளி பள்ளியிலே வந்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய தேரிஸ் தேரிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ புதுசாக வந்து அந்த பொண்ணு பள்ளியில் வந்து ஒரு மரவனை காதலித்ததாகவும் அதனால் அது எல்லாருக்கும் தெரிந்து விட்டதாகவும் தான் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஒரு தேரி வந்திருக்கு ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த இந்த அது வந்து ஒரு வேளை கொலை அதனால் அதில் வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா இல்லை உண்மையிலுமே அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அதாவது ஒரு பள்ளி அப்படிங்கும்போது ஆணும் பெண்ணும் கோஎஜுகேஷன் எஜுகேஷன் அப்படிங்கும்போது அதில் இந்த இவங்க எல்லாமே டீனேஜர்ஸில் இருக்க குழந்தைகள்லாம் நைன்த்து டூ ப்ளஸ் டூ வரைக்கும் எல்லாம் டீனேஜர் இருக்க குழந்தைகள் ஒருத்தர் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இன்ஃபாச்சுவேஷன் வர்றதுங்கிறது நேச்சர் ஆனால் அப்படி ஒரு நேச்சரலான ஒரு விஷயத்த வந்து ஒரு எதிர்பாராத ஒரு மரணம் ஏற்பட்டுருக்கு அந்த மரணத்தோடு முடிச்சு போடுறது அப்படிங்கிறது வந்து அயோக்கியத்தனமானது என்னை பொறுத்தளவு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் இந்த குழந்தையோட மரணம் நிகழ்ந்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னையோட பத்து நாட்கள் ஆகிவிட்டன பதிமூணாந்தேதி அந்த குழந்தை இறந்திருக்கு பன்னெண்டேதி தேதி அது எப்போ நட அந்த அந்த குழந்தை எப்போ இறந்தது அப்படின்றத இன்ன வரைக்கும் பள்ளி தரப்போ காவல்துறையோ உறுதியாக சொல்லவே இல்லை இரண்டு முறை போஸ்ட்மார்ட்டம் நடந்துடுச்சு இந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை இறந்துச்சு அது பன்னெண்டாம் தேதி இரவு இறந்ததா மாலை இறந்ததா இல்லை பதிமூணாந்தேதி ஏர்லி மார்னிங்கில் இறந்ததா அப்படின்றத இன்ன வரைக்குமே யாருக்குமே தெரிவிக்கலை ஒன்று இந்த பத்து நாளாக இங்கே பிரச்சனை போனதுக்கப்புறமும் இது தெரிவிக்கலை அப்புறம் பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு கல்ச்சர் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மரணம் பேசுவோர்லாம் மாறிடுச்சு இல்லது அது ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறுச்சு அப்படிங்கும் போது அது பெண் குழந்தையா இருந்ததுன்னா ஈஸியா காதல் தோல்வின் நீங்க வந்து ஈழ விடுதலை போரின் போது முத்துக்குமார் வந்து தீக்குளித்து மரணம் அடைந்துட்டார் அது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இன்னைக்கு நினைச்சாலும் எல்லாத்துக்கும் கண்ணீர் வர வைக்கின்ற ஒரு சம்பவம் அது அதையொட்டி ஒட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுது அப்போ அதை தடுக்கிறதுக்காக அப்போதைய ஒரு கருணாநிதி வந்து அந்த மரணத்தை அப்படித்தான் கொச்சைப்படுத்தினார் முத்துக்குமார் வந்து காதல் தோல்வியில் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு அந்த இப்படி தான் அவர் கொச்சைப்படுத்தினார் அப்படிங்கிறத மக்கள் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தபோதே அதை ஒட்டியே ம முத்துக்குமாரோட மரணத்தை ஒட்டியே பல்லப்பட்டி ரவீன ஒருத்தர் இதே மாதிரி இறந்தார் அவர் இறந்தபோதும் இப்படி தான் சொன்னாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து அவங்க வீட்டில் ஸ்டவ் வெடித்து செத்து போயிட்டார் அப்படின்னு அது கூற வீடு ஸ்டவ் இல்லை அந்த வீட்டில் ஆனால் அப்படி தான் சொன்னது ஏன்னா எப்பயுமே அரசாங்கம் தனக்கு பெருசாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தப்பி வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லத்தான் ஆரம்பிக்கும் இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயத்தையே ஒரு அன்பில் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷோ இல்லை காவல்துறை அதிகாரிகளோ இதை சொல்லலை துரதிருஷ்டவசமாக ஏற்கனவே ஒரு காவல்துறையில் வந்து பணிபுரிந்த சவுக்கு சங்கர் சொல்கிறது அப்படிங்கிறது உண்மையிலுமே வேதனை அளிக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் என்ன சொல்றாரு அவருடைய பார்வையை சொல்கிறாரு இந்த மாதிரியான நடந்திருக்கு ஏன்னா அவர் போய் கள்ளக்குறிச்சியில் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அங்கே வந்து அந்த பள்ளியோட ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை கொடுக்குறாங்க ஸோ அதை நம்ம அப்படி எடுத்துக்கலாமா ஈஸியாக கடந்து போயிடலாமா ஒரு மாதம் கழித்து சொன்னீங்கன்னா அது இப்படி காதல் தொழில் இறந்துச்சு இல்லை ஒரு காதல்னு ஒரு விஷயம் இருந்தது அது குடும்பத்துக்கு தெரிய வந்தது பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியும் வந்தது தன்னோட உடன் படிக்கிற மாணவர்களுக்கு தெரிய வந்தது அதனால இறந்து போனாங்கன்னு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு சொன்னீங்கன்னா அது யாருமே இவ்வளோ தூரம் பாதர் பண்ணிக்க மாட்டாங்க இன்ன வரைக்குமே அந்த குழந்தை எப்படி இறந்ததுங்கிறது எல்லாத்துக்கும் அது கொலையாக தற்கொலையா அப்படிங்கறதுல எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்குது இதுல சில பெரிய ஊடகங்கள்லாம் ரொம்ப மேதாவித்தனமா வந்து அது தற்கொலை தான் அப்படிங்கிற மாதிரியே செய்திகள் எப்படி போடுறாங்க அப்படின்னா தற்கொலை விவகாரம் அப்படின்னு தான் போடுறாங்க அப்போ உங்களுக்கு கோர்ட் சொல்லிடுச்சா போலீஸ் சொல்லிடுச்சா என்கொயரி முடிஞ்சிருச்சா சிபிசிஐடி விசாரணை முடிஞ்சிருச்சா ஒன்றுமே முடியல எதுவுமே அறிக்கை வரல நீங்களாவே உங்க போற போக்குல வந்து அது தற்கொலைன்னு சொல்றது யாருக்காக நீங்க இப்படி தற்கொலைன்னு முன்முடிவு கொண்டு வரீங்க அந்த மாதிரி இப்ப சங்கர் அவர்கள் பேசுவதும் நீங்களுக்கு அது கொலையோ தற்கொலையோ அது ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அந்த வார்த்தை இருக்குல்ல தமிழ்ல மொழிக்கும் வார்த்தைகளுக்கு பஞ்சம் கிடையாது ஒரு விஷயத்த நீங்க ஒரு பத்திரிகை நிறுவனம் அது ஐபிசியா இருந்தாலும் சரி எந்த தொலைக்காட்சி இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த நீங்க எப்படி சொல்லணுங்கிறதுக்கு ஒரு நியதி இருக்குது சார் உங்களோட உங்கள் ஜேர்னலிஸ்டோட கற்பனைகளை எல்லாம் சொல்றதுக்காக செய்தி கிடையாது நீ கற்பனைகளை சொல்றீங்கன்னா தனியாக ஒரு நீங்க ஒரு உங்களோட ஃபேஸ்புக்கு லைவ்ல உட்காந்து நீங்க எதையாவது உளறிட்டு போங்க நோன் வில் யூ ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி நிறுவனம் அது எஸ்பெஷலி புதிய தலைமுறை உங்களுக்கு ஒரு செய்தி நிறுவனம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு பொறுப்பு இருக்குது நீங்கள் ஆயிரத்தெட்டு ரிப்போர்ட்டர்ஸ் வச்சிருக்கீங்க களத்தில் வச்சுருக்கீங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க நீதிமன்றத்தில் வச்சுருக்கீங்க எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு நியூஸ் சோர்ஸ் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அப்போ வரவங்க சொல்கிறாங்க இல்லையா இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அது எதுவுமே கட்டத்தில் எடு எட்டலை இன்ன வரைக்கும் விசாரணை உங்களுக்கு ஆரம்ப கட்டணத்தையே அது போகலை சரியா இன்ன வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க கல்வி அமைச்சர் போய் கல்வி அமைச்சரும் அவர் தொழில்துறை அமைச்சர் கணேசன் ஏவாவைலும் மூணு பேரும் போய் பார்த்துருக்காங்க அவ்வளோதான் அங்கே கூட போய் பாருங்கள் அந்த ஸ்கூலில் போய் மூணு மினிஸ்டர்கள் போய் பார்த்துருக்காங்க இந்த விவகாரம் யாரோட சம்மந்தப்பட்டது பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சரோட சம்மந்தப்பட்டது ஆனால் அங்கே உட்காந்து பிரசுக்கு யார் பேசுகிறா வேலு பேசுகிறாங்க நீங்கள் உங்கள் மாதிரியான ஜேர்னலிஸ்ட்டை வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்கணுமா இல்லையா இந்த விவகாரம் எதோடு சம்மந்தப்பட்டது யாரோடு சம்மந்தப்பட்டது பள்ளிக்கல்வித்துறையோடு சம்மந்தப்பட்டது இதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றது அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ அங்கே உட்காந்து அந்த விஷயத்தில் அவர் ஹேண்டில் பண்ண தெரியாமல் தானே அதை ஏவா கிட்ட கொடுத்து அவர் பேசுகிறாரு அவரும் இந்த பள்ளி கல்விக்கு பொறுப்பு இது இந்த மாதிரி வந்து ஊடகங்களும் சரி அதுக்கப்புறம் பத்திரிகை நிறைய பேரும் சரி தொடர்ந்து வந்து இது காதல் தோல்வி காதல் மரணம் காதலால் தான் இது உண்மையிலே என்னன்னா சொல்றதை விட இது மிக பயங்கரமான ஒரு கேவலமான வார்த்தையை தான் சொல்ல வேண்டியிருக்கு இது மீடியான்றதுனால சொல்ல முடியல இது நீங்கள் என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை அது என்ன விஷயம்னாலும் சரி இது அது பள்ளிக்கூடத்தில் நடந்தாலும் சரி கல்லூரியில் நடந்தாலும் சரி ஒரு குடும்பத்துக்குள்ளே குடும்ப வன்முறையால் செத்தாலும் சரி உடனே காதல் தோல்வி ஒரே காதல பொம்பளை பிள்ளைகளுக்கு வேறு வேலையே இல்லை இந்த காதலிக்கிறது ஒன்று தான் வேலையாக எந்த விவகாரம் அப்படின்னாலும் அது எங்கே கொண்டு வரீங்கன்னா உங்களுடைய நிர்வாக தோல்வி காவல்துறையோட நிர்வாக தோல்வி தான் அது ஆயிரம் பேர் வந்து இந்த கேம்பஸ்குள்ளே வர போகிறான் கள்ளக்குறிச்சிக்குள்ள நுழைய போகிறான் இங்கே போராட்டம் பண்ண போகிறான் இந்த பள்ளியூடத்துக்கு முன்னாடி வந்து அவன் போராட்டம் பண்ண போகிறாங்கிறதும் உங்கள் உளவுத்துறையால் அது முன்கூட்டியே வந்து அனுமானிக்க முடியல தீர்மானிக்க முடியல அவன் அவங்க வர போகிறான் போராட்டம் பண்ண போகிறான் காவல்துறை ஆய ஆயிரம் பேர் இது இதுன்னு வரான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து நீ கூட்டிட்டு வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை காவல்துறைக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது காவல்துறையே வந்து வன்முறை செய்ய அனுமதி அனுமதித்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்திகளில் என்ன செய்திகளை நீங்கள் பரப்புறீங்க என்ன சொல்றீங்க காவல்துறை வாகனங்கள் எழுபது வாகனங்களை கொளுத்தி விட்டார்கள் சைக்கிளை கொளுத்தி விட்டார்கள் டூ வீலர் கொளுத்தி விட்டான் கம்பெனியோட பஸ்ஸை கொளுத்தி விட்டான் இதே தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா காவல்துறை வாகனம் அத்தனை பேர் கொளுத்துறதுக்கு அவங்க கொளுத்துறதுக்கு சும்மா வெறு வெறும் நெருப்பு போட்டியவோ இல்லை வெறும் லைட்டரையோ தான் கொண்டு வந்திருப்பானா அப்போ அவன் கையில் பெட்ரோல் காரைன்னு எதையோ ஒன்று தூக்கிடுவோம் எரிபொருள்னு எதையோ ஒன்று கொண்டு வந்து ஊற்றி விட்டு எரி வைக்கத்தானே அது அவ்வளோ தூரம் தீவிரமாக எரிஞ்சிருக்கு அப்போ அது அத்தனையும் வரும்போது அதை மானிட்டர் பண்ணாமல் நீ என்ன அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கொஸ்டின் வருதா அப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட் என்ன கேட்கணும் அந்த கொஸ்டின் தானே சார் கேட்கணும் அத்தனை பேர் அவன் உள்ளே வரான் இத்தனை எரிபொருளை கொண்டு வரான் அந்த நீங்கள் வீடியோஸை திருப்பி ஓட்டி போட்டு பாருங்க ஏற்கனவே அவன் வந்து கையில் குட்டாந்தடியை தூக்கிட்டு வரான் இல்லை அவங்க எனக்கு காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி பெரிய கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு அதை தான் சொல்லுவேன் எதிர்பார்க்கலன்னா வந்து அது காவல்துறையோட கையாளாக தான் இல்லை தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு வன்முறை வந்து நடந்ததே இல்லை ஒரு மாணவி வந்து மரணம் ஸோ இப்படி அது வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு நான் வரல ஸோ அதுக்கு வந்து இத்தனை பேர் கூடுவார்களா ஒரு மூவாயிரம் பேர்கிட்ட கூடினாங்க இப்படிலாம் வன்முறை நடக்குமா அப்படின்னு சொல்லி தமிழக எனக்கு தெரிஞ்சு வரலாறுலேயே வந்து யாருமே நடந்து நடக்காத அதத்தான் சொல்றேன் அது இந்த அரசாங்கத்தோட காவல்துறையோட உளவுத்துறையோட துறையோட கையால் ஆகாத தனம் அப்படின்றத நீங்க ஒத்துக்கோங்க உங்ககிட்ட கேப்பபிளான அஹ் அதிகாரிகள் இல்லை இந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுற அதிகாரிகள் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற அதிகாரிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காவல்துறை என்ன பண்ணுது உதயநிதி வந்து நெஞ்சுக்கு நிதின்னு படம் ரிலீஸ் பண்ணால் அங்கே ஒவ்வொரு தேட்டர் தேட்டருக்கும் நீ நூறு பேர்த்த போட்டுவிட்டு உட்காந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே இருக்கிற மினிஸ்டர்லாம் போய் அங்கே டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு அங்கே காவல்துறையை வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வேலைக்கு தான் நீங்கள் காவல்துறையை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இதை எப்படி கட்டுப்படுத்தணும் இல்லை இந்த சம்பவம் இப்போ நீங்கள் ஃபோர்ஸாக ஒரு ஆயிரம் பேர் வரான் அப்படிங்கும்போது இது காவல்துறைங்கிறது திமுக ஆட்சி காலத்துல மட்டும்தான் இருக்கிற காவல்துறையில இல்லை அரசாங்கங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது காவல்துறை அதிகாரிகள் அங்கங்கே தானே இருக்கிறீங்க அப்ப இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அது தான் ஃபேஸ் பண்ணுங்கற கிளாரிட்டியும் ஒரு தெளிவும் உங்களுக்கு இல்லைன்னா அப்ப குற்றம் யாருமே இல்லை சார் நீங்க பொதுமக்கள் நீங்க அவன் போராட வந்தவன் இப்போ உங்களோட இதுலயே பாத்துட்டீங்க நீங்க பத்திரிகைக்காரர்கள்லாம் நாமளே திருப்பி ஒரு விஷயம் பா இருந்திருக்கலாம் பாஜக இந்த சம்பவத்தை பெருதுபடுத்துவதற்காக தன்னோட ஆட்களை வந்து உள்ள இறக்கி விட்டு இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் நம்ம போன முறை பேசியிருந்தோம் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கறதுக்கான விஷயங்களை வந்து வெளியிலிருந்து பாக்குற அப்சர்வர்ஸ் சொல்ல முடியும் பட் இப்படி தான் நடந்திருக்க முடியும்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல யார் இருக்கா காவல்துறை தானே இருக்குது அப்போ காவல்துறை தானே இதை கண்டுபிடிச்சி வந்துருக்கணும் உள்ளே யார் வந்தாங்க நீங்கள் இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பாத்ரூமில் இது கே டெக்னிக் ஏடிஎம்கேயில் இதை பண்ணினப்போ டிஎம்கேக்காரங்க விமர்சனம் பண்ணாங்க இன்றைக்கி நீங்கள் பாத்ரூம்குள்ள வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வரவானெல்லாம் கையில் கட்டுப்பட்டு வராங்க இதுதான் நீங்கள் வந்து டீல் பண்ணுற விதமாக அப்போ இது திரும்ப திரும்ப உங்களோட காவல்துறையோட கையாலாகாத தனத்தை தான் அது காட்டுது அப்போ உங்களோட தவறுகளை காவல்துறையோட தவறுகளை மன்னிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாத்தையும் இதில் ரொம்ப கொடுமையான என்ன விஷயம்னா போலீஸ் அங்கே வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருந்துக்க நேரம் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போன பசங்க எல்லாத்தையுமே பிடிச்சி பிடிச்சொல்ல போட்டிருக்காங்க வந்து இதில் குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் அதெல்லாமும் சொல்லி அழகிறாங்க என் பையன் அந்த ஸ்கூலில் அந்த கன்னியாமூர் ஸ்கூல் வழியாக தான் என் வீட்டுக்கு வரணும் அப்படி வந்தவன் பைக்கில் வந்தவனை கூட குற்றவாளியும் தூ தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி எதுலையுமே தெளிவில்லாம நீங்கள் கிடச்சவன கையில் கிடச்சவனே எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுவிட்டு இவன் அந்த பேர் வந்து குற்றவாளின்னு நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கீங்க அது நீதித்துறை விசாரித்து சொல்லு ஏன்னா இன்றைக்கி இன்ன வரைக்கும் அவங்க நீதித்துறை கஸ்டடியில அவங்க இருக்கிறாங்க காவல்துறையோட கஸ்டடியில இருக்காங்க அப்போ நீங்க வந்து எந்த ஒரு கொலா நடந்தாலும் சரி எதுக்கெடுத்தாலும் வந்து அது பொம்பளை பிள்ளைகள்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது காதலி காதலி இப்ப குழந்தை இறந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கிட்ட ஆகுது ஸோ அவங்க தொடக்கத்துலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க பத்து நாள் கழித்து வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க அந்த உண்மையாக வந்து காவல்துறையாகட்டும் இல்லை பள்ளி அந்த நிர்வாகமாகட்டும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறது கணக்காக நீங்கள் ரொம்ப இது சரியான கேள்வி ஏன்னா அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் மீடியாவில் அட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க இதை பேசுகிற வரைக்கும் இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்றதுல அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டா அப்படியே கடக்கிறான்னு சொல்லிட்டு வராங்க எனக்கு இப்படி ஃபோன் வந்துச்சு வாட்ச்மேன் ஃபோன் பண்ணாரு நான் போய் பார்த்தேன் அந்த குழந்தை கீழே விழுந்துருந்துச்சு நாங்கள் உடனே கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து அந்த குழந்த இறந்துச்சுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் எனக்கு ஃபோன் பண்ண தெம்பு இல்லாமல் எங்கள் அண்ணன் கிட்டே கொடுத்து நான் ஃபோன் பண்ண வச்சேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அந்த அம்மா வந்து வரிசையாக சொல்லிட்டு வராங்க அப்போ மரணத்துக்கான காரணம் இதுவாகத்தான் இருந்திருக்கும்னு அந்த ஸ்கூலோட செக்ரட்டரி இந்த பொண்ணு ஒரு அந்த ஒரு பையன் கூட வந்து லவ் லெட்டர் எழுதிச்சு அந்த லவ் சங்கர் சொல்கிற மாதிரி லவ் லெட்டர் எழுதிச்சு அந்த லெட்டர் கொண்டு போய் டிரைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த டிரைவர்ட்ட மாட்டிக்கிச்சு ட்ரைவரு தெரிஞ்சு போயிடுச்சு அதன் வழியா ஸ்கூல் வழியா தெரிஞ்சு போயிடுச்சுன்றதுக்காக இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு நீங்க சொல்ற இந்த காரணம் உண்மையா இருந்தா இதெல்லாம் கொலை நடந்த அந்த கொலையோ தற்கொலையோ அந்த பொண்ணோட மரணம் நடந்த அந்த முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே அட்லீஸ்ட் ஃபார்ட்டி எயிட்டி ஹவர்ஸ்ல சொல்ல வேண்டியதான நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து நீங்க யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்திய அளவுல பெரிய பிரச்சனையான பிறகு அதிமுகவுக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஸ்டெர்லைட் இல்லை அந்த பதிமூணு பேர்த்த சுட்டு கொண்ட போது எனக்கு தெரியாதுன்னு அன்னைக்கு இருந்த எடப்பாடியார் சொன்னாரோ அது மாதிரி தான் இன்னைக்கு இது திமுகவுக்கு மிகப்பெரிய அவங்களுடைய அரசாங்கத்தின் மீது விழுந்த மிகப்பெரிய கரை இது மிகப்பெரிய அவமானம் அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட எனது அவங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை ஒரு காவல்துறையை நீதித்துறையை மற்ற இந்த அரசோட எந்திரங்களை எப்படி பயன்படுத்துறது வழி நடத்துறதுன்னு தெரியாம போனால் அவங்களோட கையாலாகாத தனத்தை காட்டுற ஒரு தான் இந்த மாதிரி போச்சு இது இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல மட்டும் இல்ல மொத்த இந்திய அளவுலேயும் இந்த இன்சிடென்ட் பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்குறா பத்து நாளா தொடர்ந்து இந்த விவ இந்த விஷயம் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கூட நீதிமன்றம் வந்து உடலே நாளைக்குள்ள நீங்கள் ஆறு டூ ஏழுக்குள்ள வாங்கிடணும் எரிக்கணும் இறுதி சடங்குக்கு நீங்கள் வந்து நிறைய பேத்த கூட்டிட்டு வரக்கூடாது உங்களுடைய உறவினர்கள் மட்டும்தான் வாங்கணும்னு இப்படி ஒரு மரணத்துக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் மரணத்துக்கு ஒரு இறுதி இறுதி சடங்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நீங்க யாரையும் வரக்கூடாதுன்னெல்லாம் ஒரு நீதிமன்றம் யாரையும் அறிவுறுத்தின மாதிரி தெரியல அப்படியே இந்த மாதிரி இது இதுல எல்லா விஷயங்களுமே நம்ம நீதிமன்றத்தை பேசினா நீதிமன்ற அவமதிப்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து ஒரு நீதிமன்றம் வந்து நீங்க மரண ஒரு இறுதி அஞ்சலிக்க வந்து அவன் சொந்தக்காரன் தௌத்து வேறு யாரும் அது உள்ளூர்காரங்க கூட அதிக அளவில் பங்கு இருக்கக்கூடாதுன்னுலாம் அறிவுறுத்துறது அப்படிங்கிறது இந்த விஷயம் வந்து அப்போ உண்மையிலுமே இது மரணமாக தற்கொலையா இந்த மரணம் தற்கொலையா இல்லது கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி நிரூபிக்கப்படல இப்போ கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இது கொலையா தற்கொலையா நிரூபிக்கப்படாமல் இருக்கும்போது தான் நீங்கள் எல்லாரும் வந்து இன்க்ளூடிங் மீடியா எல்லாரும் அந்த பக்கம் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்ற மாதிரியே நீங்கள் எல்லாரும் பேசுறீங்க சார் இன்க்ளூடிங் நீங்கள் எல்லாருமே நீங்க அப்படிதான் பேசுவீங்க நான் அப்படி பேசவே இல்ல இது கொலையாதரத்துல அப்ப நீங்க வந்து ஐபிசி தமிழ்ல எந்த சேனலுமே நீங்க நான் உங்க நிறுவனத்தை சொல்லலாம் பத்திரிக்கையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் ஒரு விஷயத்தை முன் அது நீங்களா ஒரு முன்முடிவோட ஒரு விஷயத்தை அணுகாதீங்க நீங்க முன்முடிவோட அடு அணுகிறதுனாலதான் பெரிய மீடியாக்கள் எல்லாமே வந்து தற்கொலை அப்படின்னு நீ கொலையா தற்கொலையா அந்த இன்வெஸ்டிகேஷன் நான் போயிட்டு இருக்குப்பா போய் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லும் அந்த நீதிமன்றம் சொல்லும் விசாரணை மைய நடந்து போயிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் ஒவ்வொரு முடிவுக்கு நீங்களா வரீங்க இது அந்த உங்களோட இந்த முன்முடிவுகள் தான் வந்து சங்கர் மாதிரி ஒரு பெரிய ஃபேன் குரூப் இருக்கிற ஆட்கள் வந்து சேனலில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து இது வந்து தற்கொலை தான் அதுக்கு காரணம் காதல் இதெல்லாம் இதெல்லாம் தானே ஈஸியாக ஒரு பதினாறு வயசு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணுக்கு காதல்னு சொன்னோம்னா எல்லாருமே ஈச்சையா நம்ம கூடியாது நம்மக்கூடிய விஷயம் தான் அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த உளவியல் பார்த்தீங்க நீங்க பாத்தீங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு எம் கம் படிச்ச அம்மா சரி அந்த இந்த காதல் அப்படிங்கிற தன்னோட குழந்தை ஒரு டீனேஜ்ல இருக்கிற குழந்தை காதலிச்சிட்டா அப்படின்னா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியாத அம்மா கிடையாது அவங்களால வந்து அதை வந்து இயல்பிலேயே உளவியல் ரீதியாக அதை வந்து சரி ஒரு பதினாறு வயசு பண்ணுவோன்னா அதை லவ் பணம் தான் செய்யும் அதை நம்ம இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிற அம்மாவாக தான் அவங்க அவங்களோடைய பேட்டிகளில் நம்ம பார்க்க முடியும் தெளிவு இருக்கிற அம்மாவாகத்தான் அவர் இருப்பார் சரியா ரெண்டாவது நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து ஒரு காதல் அதுவும் டூ கேக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஒரு காதல் அப்படின்ற விஷயத்துக்கு அது ஊரில் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிச்சு ஏத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னெலாம் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் அதெல்லாம் ஏன் ஜென்ரேஷன் சார் மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடியான விஷயம் உங்கள் ஜென்ரேஷன் நைன்டி கிட்ஸ் கூட அப்படிலாம் பண்ணிக்கிறது கிடையாது போது டூ கிட்ஸ் இந்த ரெண்டாயது அதுவும் ஒரு அந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்கிற ஒரு குழந்தை நீங்கள் அந்த கோணத்துலையும் பாருங்களேன் மிடில் கிளாஸில் இருக்கிற குழந்த காதலெலாம் இயல்பான வச்சு டிவியில் உட்காந்து அம்மா அப்பா குழந்தை எல்லாம் குடும்பமாக தான் ஒரு காதல் பாட்டை பார்க்குறாங்க ஒரு காதல் படத்தை பார்க்குறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து ஏதோ என் ஜென்ரேஷனில் நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க காதலுங்கிற எங்கள் காலத்தில் இருந்தால் காதலிக்கிறவங்கிற அந்த வார்த்தையை சொன்னால் கூட வீட்டில் வெட்டுவாங்க இப்ப அப்படி இல்ல மூன்று தலைமுறை மாறி போயிருச்சு காதலிக்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால வந்து டிரைவர் கையில மாட்டுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒருவேளை அப்படி மாட்டி இருந்தால் கூட தெரியும் அதுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி ஒரு அப்படியும் ஒரு கோணம் இருக்கு அதனாலேயும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால அந்த கோணத்தை வந்து நம்ம மூடி வச்சுட்டு மத்த விஷயங்களை பேச முடியாது அப்படி அதையும் சரிங்க நீங்க இப்படி காதல் ஒரு காரணம் அப்படிங்கறீங்க சிலர் உட்காந்து என்ன சொல்றீங்க பள்ளியில வந்து மார்க் வாங்காம போயிடுச்சு அந்த குழந்தை அதனால கொடுத்த அழுக்கு மரண படிக்கிறப்ப ஒரு இதுன்றீங்க அதான் ஒரு மரணத்தை ஒட்டி ஒரு மரணத்தை அது ஒரு பெண் குழந்தையோட மரணத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியாதோ எப்படியெல்லாம் இழிவுபடுத்த கூடாதோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்துகின்ற ஒரு கேடு கெட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நீங்க நானும் உள்பட இது எல்லாருமே வெட்கப்படணும் சார் இது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பதினாறு வயசு குழந்தை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அது இறந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் உண்மையிலுமே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான் நமக்கு எவ்வளோ மன கஷ்டமா இருக்கும் அதே வயசுல அந்த பதினாறு வயசுல பதினேழு வயசுல வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வச்சிருக்க ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கு பயமாக இருக்கும் இல்லை பள்ளி கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைத்தார் வேற சொல்றாரு வந்து ஸ்கூலில் இருக்க மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிற மாணவர்களோட அம்மா அப்பாலாம் வந்து சீக்கிரம் ஸ்கூலில் தொடங்க சார் சீக்கிரம் ஸ்கூல தொடங்க சார்ன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறதாலாம் சொல்கிறாங்க அது உண்மையிலுமே அப்படிலாம் நடக்குமா இந்த குழந்தை எப்படி இறந்துச்சுங்கிறதுக்கான ஒரு விஷயமும் தெரியாமல் பிள்ளைகளை பெற்ற எந்த அம்மா அப்பாவது அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்களா ஒரு மாதம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பாடம் போகிறது இங்கே பாடம் போறது முக்கியமாக அந்த குழந்தையோட வாழ்க்கை முக்கியமா உயிர் முக்கியமா பாடம் முக்கியமா வாழ்க்கை முக்கியமா சொல்லுங்க சார் வாழ்க்கை முக்கியம் உங்க உங்க உயிரோட உயிர்தான் படிக்கணும் இந்த ஸ்கூல்ல ஸ்கூல்லாம் அந்த கள்ளக்குறிச்சியை சுத்தி ஆயிரம் ஸ்கூல் இருக்குது போய் சேர்த்து விட்டுருவாங்க இதே ஸ்கூல் இப்ப கூட என்னது இந்த அரசாங்கம் எதுக்கு கவலைப்படுது ஸ்கூல் பஸ் எல்லாம் அரிச்சு விட்டான் கல்வி அமைச்சர் இவர்கிட்ட உண்மையிலுமே வந்து கல்வித்துறை இருக்கிறது ஒரு பரிதாபத்துக்குரிய செயலாக தான் நான் அதை பார்க்குறேன் ஹேண்டில் பண்ண தெரியாத இம்மேச்சூடாக ஹேண்டில் ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குது அங்கே உட்காந்துட்டு மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எரிச்சிட்டாங்க மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எரிச்சிட்டாங்கன்றதே திரும்ப திரும்ப மீடியாக்கள் அவர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு மூவாயிரம் அந்த மூவாயிரம் சர்ட்டிஃபிகேட்டை இந்த கவர்மெண்ட் நினச்சா கொடுக்க முடியாதா இன்கம் சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நினச்சா மூவாயிரம் சர்டிஃபிகேட்டை கொடுத்துற முடியாதா பள்ளிக்கல்வித்துறை டிசி நீங்கள் கொடுத்துட்ற முடியாதா இது திருப்பி ரீஜென்ரேட் பண்ணவே முடியாத ஒரு விஷயமா இதெல்லாம் ரொம்ப நான் சென்சாக இல்லை உங்களுக்கு மூவாயிரம் சர்டிஃபிகேட் போயிடுச்சு மூவாயிரம் சர்டிஃபிகேட் போயிடுச்சு அது வெறும் பேப்பர் சார் அந்த பேப்பரை திருப்பி அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் கொடுத்துடலாம் பர்த் சர்டிஃபிகேட் கார்பரேஷனில் மாட்டாங்களா அது திருப்பி அந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்கவே முடியாதா அவ்வளோ பெரிய அது பெரிய விஷயமா திரும்ப உருவாக்கவே முடியாத விஷயமா அப்போ நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு அரசாங்கமாக நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க குழந்தை உயிர் போயிடுச்சு திருப்பி இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அரசாங்கமாக நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க தனியார் பள்ளிகளில் இம்மாதிரியான அடக்குமுறைகளும் இது மாணவர்களுக்கு மட்டும் நடக்கிறதில்லை அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கே வந்து நிறைய அடக்குமுறைகள் நடக்குது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குறாங்களா கவர்மெண்ட் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பத்து பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு தான் வாங்குறாங்க அந்த பிரச்சனை இப்போ பேசுகிறீங்களா அதெல்லாம் பேச மாட்டேங்க ஆனால் அதை விட்டுட்டு இந்த சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சு சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சுங்கிறது இது உண்மையிலுமே வந்து அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து உதயநிதியோட மன்ற ஆல் இண்டியா ரசிகர மன்ற தலைவராக இருக்கிற அவர் வந்து கேப்பபிளான ஒரு ஆள் போல இருக்குது அவரை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு துறை இந்த பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி தங்கம் தரைய தென்னரசு அவர்கள் இருந்தார் அவர் வந்து அவர் காலத்தில் தான் அந்தந்த சமச்சீர் கல்வியோட விஷயங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு இவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்போ கொஞ்சமாவது ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற யாரால் வந்து பொறுப்பாக நடந்துக்க முடியுமோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த துறையை கொடுத்துருக்கணும் அட்லீஸ்ட் இனியாவது வந்து க தமிழக முதல்வர் வந்து இதை பற்றி யோசிக்கணும் நீங்கள் டிக்டாக்லாம் வந்துட்டு தேவர் காலடி மண் எடுத்து வந்தான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர் பாட்டு போட்டு நீங்கள் அன்பில் மகேஷை வந்து ப்ரொமோ பண்ணிக்கோங்க அதுக்கு தான் ஒரு லைக்கு இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணால் அவரால் முடியல இதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைங்கிறது நிறைய பிரச்சனைகள் எங்க நீட் தேர்வு பத்தி பெரிய பிரச்சனையா இருக்குது அதை பத்தி அவர் ஒரு நாளும் ஒரு கமெண்ட்டும் சொன்னது கிடையாது திரும்ப திரும்ப இவங்க திமுக ஆட்சி காலம் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏழு பேர் ஏழு குழந்தைகள் இறந்துட்டாங்க அதை பத்தி இவங்க பேசியிருக்காங்களா அதெல்லாம் பேச ஆறு குழந்தைகள் என்னது வெவ்வேறு காரணங்களுக்காக இருந்தது தற்கொலையே பண்ணல கிணத்துல விழுந்து அதே போல வந்து நடந்த பிரச்சனை சொல்லிட்டு பல்வேறு காரணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் இன்னொரு ஸ்கூலில் போய் டிசி வாங்கிட்டு சேர்ந்ததாகவும் திரும்பவும் இந்த பள்ளிக்கே வந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த காதல் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த விஷயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க உங்கள் சவுக் சங்கர் லாஜிக்கே வச்சுப்போம் சார் காதலிக்கு இது தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அம்மா சரி அம்மா அப்பா இந்த ஸ்கூலில் படித்தா இந்த பொண்ணு மனசை திரும்பி அந்த பையனை நாடியே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பெண்ணை பெற்றவங்க தூக்கிட்டு அடுத்த ஸ்கூலுக்கு போகிறாங்க போனோன்னு இந்த பொண்ணு ஃபோர் மார்க்ஸ் வாங்கியிருக்கா சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கியிருப்பாங்கல்ல அட்மிஷன் வாங்கி இருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து கம்பல் பண்ணினதுக்கப்புறம் வந்து திரும்ப இந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலுமே அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்தா உண்மையிலுமே அந்த குழந்தைய கொண்டு போய் வேறு ஸ்கூலில் அந்த அம்மா அப்பா சேர்த்துனவங்க திருப்பி எதுக்கு மாற்றி கொண்டு வராங்க இது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் வந்து உண்மையிலுமே களத்தில் போய் ஆறாஞ்சு பீராஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தவராக இருக்கட்டும் அந்த அம்மா அப்பாவோட தரப்ப எந்த ஜேர்னலிஸ்டாக அது வாங்கினீங்களா நான் உள்பட அவங்க சைடு இருக்க லாயர்ஸ் கிட்டே நம்ம பேசினோம்மா பேசலை அப்போ நம்ம எல்லாருமே என்னென்னா ஒரு அனுமானத்தின் பேரில் தான் பேசிகிட்டு இருக்கோம் அதுவே முதல் ரபீஷ் அதுவே முதல் தவறு அவங்க அம்மா அப்பா சைடு நம்ம பேசி வந்துருக்கணும் சங்கர் இப்படியெல்லாம் பேசுகிறாருங்கிற இன்றைக்கி அவங்க என்னமான ஒரு கொதிப்பான ஒரு மனநலம் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் பாருங்க பொண்ணு வந்து காதல் விவகாரத்தில் மாட்டி தான் இப்படி செத்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் சேனல் சேனலில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காருன்னா அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும் ஏன்னா எல்லா சமமும் மூணாவது மனுஷருங்க நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் சார் நாம அந்த இடத்துல போய் நின்று யோசிச்சு பாருங்க எனக்கு ஒருவேளை எனக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து இப்படி ஆயிருச்சா நான் ஒரு அம்மாவா என்கிட்ட வந்து இப்படி சவுக்கு சங்கம் சொல்லிட்டு வந்து இப்படி காதல் காதல் தான் சுகந்தியோட பொன் குழந்தை இப்படி சூசைட் பண்ணிட்டாலுமே அப்படின்னு சொன்னா நான் சும்மா இருப்பேனா சும்மா இருக்க முடியுமா ஒரு பெத்த தாயால சும்மா அப்படி இருக்க முடியுமா சார் அப்பாங்கிறவரு எப்பயுமே ஒரு கண்ட்ரோல்ல இருந்துட்டு போயிடுவார்னு வச்சுக்கோங்க ஒரு அம்மாவால் அப்படி இருக்க முடியுமா நீங்கள் அந்த அந்த விஷயத்துல அதில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இதை நியூஸெல்லாம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க யூடியூப்பில் இன்றைக்கி எல்லாம் அம்மா அப்பா அம்மா வீட்டில் உட்காந்து யூடியூப் பார்க்குறவங்களா தான் இருக்காங்க நீங்கள் உட்காந்து இப்படி சொல்லும்போது உங்கள் மேலே சவுக்கு சங்கருங்கிற ஒரு தனி மனிதருக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஃபேன் ஃபாலோயர்ஸு நாளைக்கு நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அதை நம்புவாங்களா உங்களோட கிரெடிபிலிட்டி போயிடுச்சா இல்லையா திமுக குறித்து நீங்கள் சொல்கின்ற விஷயங்களாக மக்கள் உளப்பூர்வமாக நம்புறாங்க இதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கறத நம்புகிறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னால் காவல்துறையில் வேலை பார்த்த ஒருத்தர் திமுக அரசாங்கத்தையும் எழுத்து பேசினப்போ உங்களை கண்ணா நீதி உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு சிறையில் வச்சுருக்காரு அதையெல்லாம் எழுத்து நீங்கள் வெளியே வந்தீங்க சவுக்குன்னு ஒரு ஆன்லைன் பத்திரிக்கையை ஆரம்பிச்சிங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு மக்கள் நம்பினாங்க நீங்கள் அத்தனையோட அத்தனை பேர்த்தோட நம்பிக்கையும் நீங்கள் இன்றைக்கி கெடுத்துருக்கீங்க நானுமே அதை வந்து அவர் அவர் மேலே இருந்து ஒரு பெரிய அபிமானம் வந்து குறைஞ்சிருக்க தான் செய்யுது ஏன்னா இது நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார் நீங்கள் வந்து மார்க் வாங்கிச்சு அந்த குழந்தை ப்ளஸ் ஒன் இல்லாத நானூற்றி எண்பத்தி ஆறு மார்க் என்னமோ வாங்கியிருக்கா இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு மிட்டமில் நடந்தது இல்லை கிளாஸ் டெஸ்ட்டு நடந்தது அதில் பத்துக்கு மூணு மார்க் வாங்கினா அந்த தோல்வியில் அவசியத்தை அப்படி ஒரு இனிமேல் நம்மளால் படிக்க முடியாதுன்னு ஒரு ப்ரெஷரில் வந்து கூட இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு கூட நீங்கள் ஒரு கதையை சொல்லிட்டு போங்க நோ ஒன் வில் பாதர் அது உங்களை வந்து எவ்வளோ தூரம் யாரையும் எமோஷனலாக டச் பண்ண அது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து வருஷத்துக்கு வருஷம் அந்த பள்ளி ரிசல்ட் வரும்போது குழந்தைகள் சாகிறதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ ஒரு கேஷுவலான ஒரு விஷயமாக மாறி போச்சு அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரெஷரை போடுறோம் குழந்தைகள் மேலே நீங்கள் உண்மையிலுமே அப்படி ரொம்ப அக்கறையாக இருக்கவங்க ஒருத்தவங்க பேசணுன்னா நீங்கள் வந்து அந்த அம்மா அப்பா வந்து மிடில் கிளாஸ் அம்மா அப்பா வந்து குழந்தைகளை வந்து ஒரு சம்பாதிச்சு கொடுக்குற எந்திரமாக பார்க்குறதுக்காக அவளை போட்டு படி படின்னு நம்ம டார்ச்சர் பண்ணுறது அந்த விஷயத்த நீங்கள் பேசணும் பள்ளி நிர்வாகம் அவங்கள ஒரு மார்க் வாங்குகிற மெஷின் மாதிரி வச்சுட்டு அதுக்காக போட்டு அவங்கள காலையில் ஏழு மணி ஸ்கூலுக்கு வர வச்சு திருப்பி நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு கண்டினியூஸாக டுவெல் ஹவர்ஸ் வச்சு போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்களா அதை பேசணும் அதையெல்லாம் விட்டுட்டு எந்த சம்பவம் நடக்கட்டும் அது ஒரு பொம்பளை பிள்ளை சாகட்டும் உடனே காதல் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த காதலிக்காதவன் காதலிக்காதான் இருக்கான் டூ கே கிட்ஸ் அது இருபத்தி ஒரு வயசு இன்னைக்கு இருபது இருபத்திரெண்டாவது வருஷமா அப்போ இருபத்தி ஒரு வயசு குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த இருபத்தி இருபது இருபத்தி ஒரு வயசுக்குள்ள அந்த குழந்தை வந்து ரெண்டு லவ் மூணு லவா பார்த்துடுவது சார் ஸ்கூல்ல படிக்கும்போது க்ரஷ்ஷுங்குது காலேஜுக்கு இப்போ போற குழந்தை வந்து அங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு குழந்தைய ஒரு பையனை லவ் பண்ணங்குது அது பிரேக்கப் ஆயிடுச்சு அடுத்த லவ்னு ஆரம்பிச்சேங்குது அவங்க ஜென்ரேஷனில் இருந்தா அந்த டூ கே கிட்ஸ் ஜென்ரேஷனில் தான் வந்து பிரேக்கப்புங்க ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது என் ஜென்ரேஷனில் பிரேக்கப்னால் என்னன்னே தெரியாது அது லவ் ஃபீல் தான் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி எல்லாமே வார்த்தைகள் மாறி இருக்குது மொழி மாறி இருக்குது இந்த குழந்தைகளோட இதில் அப்போ அவங்க மனநிலைமையும் மாறி இருக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு எதுவும் அவர் சவுக்கு சங்கர் அவரோட ஜென்ரேஷனில் இருந்து உட்காந்து பேசுகிற மாதிரி காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டதுனால அந்த குழந்தை வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துருக்கலாம் அது தற்கொலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப 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 நான் நான்சன்ஸான ஒரு விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன் சரிங்கம்மா இப்போ வந்து அந்த கலவரம் நடந்தது கலவரத்தை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திட்டமிட்டு நடத்த நடத்தப்பட்ட கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருவேளை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருந்தால் அது யாரால் நடத்தப்பட்டிருக்கும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம் அப்படின்னு தான் காவல்துறை இன்னைக்கு சொல்கிறாங்க நீதிமன்றமும் அப்படி தான் சொல்லுகிறது அன்பில் மகேஷ் அவர்கள் திரும்ப திரும்ப பேசும்போது ஹானரபிள் கோர்ட்டே இப்படி சொல்லிடுச்சு வந்து இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சரிவுனா திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொன்னால் அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் எதுக்கு ஆட்சி செய்கிறீங்க அப்போ பாஜககாரங்க பாஷையில் தான் சொல்லிட்டு போகணும் எதுக்கு நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க பத்திரிக்கைக்காரர்களோடைய அனுமானம்னு இல்லை அரசியல்வாதிகளுடைய அனுமானமாக ஏன் அரசாங்கத்தோட அனுமானமாக எவா வேலு அவர்கள் பேசும்போது அந்த இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா கேட்டு பாருங்க சொல்லுவார் அது எல்லாமே இந்த பாஜக யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ் தீய சக்திகள் உள்ள புகுந்து விட்டது சக்திகள்ங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் அறிமுகப்படுத்துனது ஹெச்ராஜா ஹச்ராஜா தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருப்பார் தீயசக்திகள் அர்பன் நக்சல்ஸ் இதெல்லாம் அவர் தான் வந்து இந்த வார்த்தைகளெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னது நீங்கள் வந்து அப்போ அந்த சக்திகள்லாம் சொல்லுங்க சார் இயக்கம் அவர் ஏவாவயில அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ப்ரெஸ் மீட் பேசினப்ப அதை தீய தீயசக்திகள் உள்ளே நுழைந்து விட்டது இரண்டாவது கட்ட கட்ட அமைப்பெல்லாம் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் உள்ளே நடந்தோம்னா அந்த ககண்ட அமைப்பு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை அது சொல்கிறதுக்கான தில்லி உங்களுக்கு இல்லை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க தெரியுது இல்லைப்பா கண்ணகண்ட அமைப்புன்னு ஏதோ உள்ள ஒருத்தான் உள்ளே வந்துட்டான் நீங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் அந்த ஷாஹா பாஜக நடத்துகிற ஷாஹா கூட்டங்கள் ஷாஹா கூட்டங்களில் அவங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க பெர்மிஷன் கொடுத்துருக்குறது யாரு நீங்கள் தான் ஏடிஎம்கே பீரியடில் கூட இத்தனை ஷாஹா கூட்டங்கள் நடக்கலை மோகன் பகவத் வராருன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது முதற் கொண்டு அவருக்கு மெடிக்கல் டீம் போடுற வரைக்குமான வேலைகளை யார் பார்க்குறீங்க திமுக தான் பார்க்குறீங்க அப்போ திமுக தான் ஒரு பக்கம் பாஜகவோ பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்கிறத கண்டும் காணாமல் போகிறீர்கள் இன்றைக்கி பாஜக இதுக்குள்ளே வந்திருக்கலாம் அதன் மூலமாக தன்னுடைய ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் நீங்கள் மாதிரி ராஜா மாதிரி உட்காந்துட்டு உட்காந்துட்டு தீய சக்திகள் கண்ட கண்ட அமைப்புகள் வந்துருக்கலாம் இது ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா சார் அப்போ நீங்கள் வந்து உங்களால் இன்னைக்கு நீங்கள் தீய சக்திகள்லாம் அமைச்சர் வந்து அங்கே எல்லா ஆய்வையும் முடிச்சுட்டு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க அப்போ அடுத்து அடுத்த நாள் என்ன சொல்லும் அது வந்து யார் அந்த தீய சக்திகள்னு சம்பவம் நடந்து அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஏன் உங்களால் சொல்ல முடியல யாரும் சொல்ல முடியல அப்போ ஒரு வாராகி நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலையா இன்ன வரைக்குமே உங்களுக்கு என்ன கவலையாக இருக்குது அந்த ஸ்கூலோட பஸ்ஸு போயிடுச்சு ஸ்கூலோட கட்டணம் போயிடுச்சு அந்த ஸ்கூலுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே எதுக்கு சார் நீங்கள் வந்து மாட்டு கே வச்சுருக்கீங்க அதை யாரும் பேசலை மீடியா அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க நீங்களும் தான் ஜேர்னலிஸ்ட் நீங்களும் தான் ஸ்கூலுக்குள்ளே எதுக்கு சார் மாட்டு அவங்க என்ன சொன்னாங்க அந்த விடுதியில் தங்கியிருக்க மாணவிகளுக்கு வந்து கடையில் வந்து டீ காஃபிலாம் போடுது அந்த பாலெலாம் பண்ணி கொடுக்குறாங்க சொல்லி ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே மாட்டுக்கொட்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் வந்து சானிடேஷன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பள்ளிக்கல்வித்துறை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு பகுதி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இவங்களாம் வந்து உங்களை சோதனை செஞ்சு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகணும் நீங்கள் பள்ளி உங்களோட சானிடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அப்போ அந்த பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்த அதிகாரிகள் உங்களோட ச இங்கே நீங்கள் வந்து இங்கே மாட்டுக்கொட்டை வச்சு நடத்திக்கோங்க பள்ளிக்கூடமும் மாடும் ஒன்றா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா அதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்களா இதெல்லாம் ஒரு நியாயமாக சார் எல்லா அதிகார மீறல்களையும் பண்ணியாச்சு அங்கே மாணவிகள் தங்கி படிக்கின்ற விடுதிக்கு பெர்மிஷன் வாங்கலை அப்போ எல்லா அதிகார மீறலையும் அந்த நிர்வாகம் செய்த எல்லா அதிகார மீறலையும் யார் மறைக்கிறா அரசாங்கம் தான் மறைக்குது மறைஞ்சிக்கிட்டு இதுக்குள்ளே வே மூன்றாவது நபர்கள் ஏதாவது மூன்றாவது ஏதாவது ஒரு அமைப்புகள் யாராவது வந்து இதுக்குள்ளே தலையிட்ருக்கா மூன்றாவது அமைப்பு தான் எவனோ வந்து விளையாண்டாங்கிறது தெரியுது இல்லை அது நாங்கள் இங்கே மீடியாவில் பேசுகின்ற ஆட்கள் நாங்கள் சொல்கிறோம் திரும்ப திரும்ப அது பாஜக திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு கூட செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அல்மோஸ்ட் எல்லா அரசியல் விமர்சர்களும் இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகும் வந்து ஏன் வந்து நாங்களே என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அரசாங்கம் ஏன் பயப்படுறீங்க பாஜக வந்துச்சுன்னு சொல்ல நீதான் தைரியமான ஆளாச்சே சொல்ல அப்படின்னு நாங்கள் காமெடி பண்ணிட்டு போலாமா எவ்வாளுக்கு தான் கேட்குறோம் உட்காந்து தீய சக்திகள் வந்துருச்சு யார் அந்த தீய சக்தி சொல்லிட்டு போங்க சார் இதெல்லாம் இவங்க வேற சொல்லிக்கிறத அடுத்தவன் பார்த்து பாஜக நீ பாஜக பீ டீம் நீ பாஜக பி டீம்னு உண்மையில் யார் பாஜக பீ டீம் திமுக தான் பாஜகவோட பி டீம் ஏன்னா அவங்க தான் வந்து அவருக்கு பாதுகா மோகன் பகவத்துக்கு பா பாதுகாப்பு தராங்க இன்றைக்கி ப பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ பெரிய கலவரத்தை உண்டு பண்ணினவர்கள் பாஜகவோட வேறு வேறு அமைப்புகள் ஏன்னா பாஜகங்கிறது டைரெக்டாக இல்லை அது அறுபது அமைப்பு வச்சுருக்குது அறுபது அமைப்பில் ஏதோ ஒரு அமைப்பு உள்ளே வந்திருக்கும் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஸ் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு அதை வச்சு ஏன் சைபர் கிரைமில் நீங்கள் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல இப்போ இது வரைக்கும் என்ன செய்திகள் வந்திருக்கு ஏதோ மூணு மூணு மா மூணு மாவட்டத்தில் சேர்ந்த ஆட்க பசங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்போ அந்த பசங்க ஏதாவது ஒரு அமைப்போடு இன்வால்வ் ஆகிருப்பாங்கள்ல அது என்ன அமைப்புன்னு சொல்லுங்கள் சார் ஓப்பனாக வெளியே அதை சொல்ல மாட்டிங்க அதை விட்டுட்டு சும்மா அந்த அப்படியே அச்ச அசல் அப்படியே பிஜேபி வந்து இவங்கள பார்த்து காப்பிடிக்கிறது இவங்க பிஜேபியை பார்த்து பாடிக்கிறது இந்த தீயசக்தி தீயசக்தினே இருக்காம அந்த தீய சக்திகள் யார் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள் இந்த கலவரத்தில் கள்ளக்குறிச்சி கலவரத்தில் தீய சக்திகள் உள்ளே வந்தது உண்மை இவ்வளோ விஷயங்களை பண்ணினது உண்மை அதை காவல்துறை ஒரு கட்டம் வரை வேடிக்கை பார்த்ததும் உண்மை அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம ஒத்துக்கணும் சரிங்க மேம் இது வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்களை குறித்து பேசணும் ஸோ உண்மையிலே வந்து நீதி கிடைத்தாக வேண்டும் என் அந்த பெண் வந்து இறந்த மாணவி இறந்தாங்க அந்த விஷயமே வந்து மக்களுக்கு வந்து கட்டாயம் தெரிந்தாக வேண்டும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இந்த விசாரணை முடிவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி